தமிழ்நாட்டு தலையத்தை மாத்த வேண்டிய நாள் வந்தாச்சு. மாத்துவோம், மாத்துவோம், எல்லாத்தையும் மாத்துவோம், 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 எல்லாத்தையும் மாத்துவோம். இப்ப இல்லைன்னா எப்பவும் இருக்கும், இப்ப இல்லைன்னா எப்பவும் இருக்கும். கொடுத்த வாக்கு வந்து நான் இன்னும் தவறமாட்டேன், நான் வர்றேன், வெற்றி அடைவேன். அது நடக்கும். அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம், ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம். Hi Swaggers, this is Swagger and we are doing another reaction video. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியான ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ண போறேன். எதுக்கு அப்படின்னா, தலைவரோட 70th பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தலைவா. அண்ட் தலைவரோட பர்த்டேனால ஒரு எனர்ஜி, எப்பயுமே ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ளஸ் இந்த வாட்டி நமக்கெல்லாம் ஒரு பல வருஷ கனவு, பல வருஷ தவம், அந்த மாதிரி ஒரு நல்ல செய்தியோடு இந்த வருஷத்தை பர்த்டே கொண்டாடுறோம். அதாவது தலைவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி ஓகேன்ட்டாரு. ஸோ சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரில, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அண்டு சீரியஸாகவே நான் நிறையா பிளான் பண்ணியிருந்தேன் தலைவர் பர்த்டேக்கு. நிறையா ஈவன் ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணோம், அப்புறம் அது தடைப்பட்டு போச்சு. அப்புறம் மறுபடியும் ஏதோ டான்ஸ் வீடியோ பண்ணலான்னு, அப்புறம் ரெகுலராக நிறைய டான்ஸ் வீடியோ பண்ணனால அதை நிறுத்தியாச்சு. சரி, என்னவோ ஒன்று பெருசாக பண்ணணும்னு நினச்சேன், பட் டைம் கை கூடவே இல்லை. இப்போ கூட இந்த வீடியோ கூட நான் தலைவர் பர்த்டேக்கு நைட்டு, அதாவது இன்னும் ஒரு 3-4 ஹவர்ஸில் தலைவர் பர்த்டே. அதனால் சரி ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஏதாவது அவசரமாக பண்ணுறதுனால ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. அண்டு இப்போ நான் பண்ணுற ரியாக்ஷன் வீடியோ வந்து யூஸ்வலாக தலைவர் பர்த்டேன்னா நிறையா ஒரு எடிட்டிங் வீடியோ வரும், நிறையா மேஷப் வரும், நிறையா விஷயம் வரும், காமன் டிபிஸ். ஸோ இந்த வாட்டி 70 செலிப்ரிட்டிஸ் சேர்ந்து காமன் டிபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம தம்ப்நெயிலாக இருக்க போது பார்த்துருப்பீங்க. அண்டு ரொம்ப ஹாப்பி. இப்போ நான் நிறையா லாஸ்ட் இயர்ஸ், அதாவது செலிப்ரேஷன் ஆஃப் 44 இயர்ஸ், இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகியிருந்தேன். நிறையா வீடியோஸ் நம்ம தலைவர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இந்த வாட்டி நான் பார்த்ததுலேயே ரொம்ப யூனிக்காக ஒரு விஷயம் என்னென்னா, நிறையா எமோஷனோட தலைவர் லைஃபோட எமோஷனை கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ எடிட் ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே எனக்கு சரி இந்த வீடியோவை நம்ம ரியாக்ட் பண்ணணும். நிறையா வீடியோஸ் இருக்குது, நிறையா நம்மளோட ஃபேவரட்டிஸ் லைக் சாம்சுவல் ப்ரோ, அப்புறம் A2 அவங்கெல்லாம் நிறையா பண்ணுவாங்க. இன்னும் நிறையா பேர் நான் விட்டிருப்பேன், ரஜினி ரியாக்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இவர் யூனிக்காக இந்த வாட்டி இவரது பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இவர் யார் அப்படின்னா மன்சூர் ரஷீத் அப்படின்றவர் இந்த வீடியோவை பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவோட ஒரிஜினல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், எல்லோரும் அவருக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி என் வீடியோவும் பார்த்து ரசித்து என்னோடய ரியாக்ஷனையும் பார்த்து நான் அப்படியே என்னோடய தலைவரோட எக்ஸைட்மெண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு மேலும் மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நிறையா வீடியோ அப்டோ பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் நிறையா விஷயம் என்னோடய லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ ஃபர்தர் நோட்டிலே லெட்ஸ் மூவ் ஆன் டு த தலைவர் மேஷப் பர்த்டே. ஸோ தலைவருக்கான 70th பர்த்டேன்றதுனால என்னுடைய லைஃப் அப்புறம் இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டி ராகவேந்திரா பப்ளிக் சார்ட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு போகும். அதில் வர ஒரு பைசாவும் என்னை வாழ வைத்த தேவங்களான தமிழக மக்களுக்கு. பாலச்சந்திர சார் வந்து என் கண்ணை பார்த்து தான் அவர் என்னை செலக்ட் பண்ணிக்கிட்டார். அந்த கண்ணை நான் இப்போ தானம் பண்ணிட்டு இருக்கேன். என் கண்மணிகள், நீங்களும் அதை தானம் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் இந்த தடவை ஒரு மாறுபட்ட ரஜினியை நீங்கள் அந்த கண் தானம் சொன்னார் இல்லையா, அதை கேட்டு அந்த டைம்லலாம் வந்து நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தலைவர் நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டுட்ருக்கிறதுக்கெல்லாம் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம் தெரியாமலே போகுதே அப்படின்றது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. பட் பாப்போம் இன்னும் நாட்கள் இருக்குது, எப்படிலாம் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு. என்னடா என்ன பெரிய ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போ தான் வந்திருக்கேன், நாளைக்கு படம் பண்ணியிருக்கேன், உங்களை தான் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்லேயே அலைய வந்தாருங்கெல்லாம், கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோலிருந்து அப்படியே நடந்து வர்ற பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சிவாஜி தான் சொன்னது ஞாபகம், நல்ல படங்க போடு, உன் காலண்டா உன் காலம், சத்தம் கேட்கல, வாழ வைத்த தேவங்களான
சார் சாவுறாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எங்களுடைய ஒரு நடிகன் ஆன பிறகு வாழ்க்கையில குரு எவ்வளவு முக்கியமோ நண்பனும் அவரும். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சொன்னா செலக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்னுடைய சக ஓட்டக்காரர். அதுக்கப்புறம் ராணா வந்து உடம்பு பண்ண போகும்போது எனக்கு உடம்பு சரியில்லாம அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வந்துடுறேன் ராஜாக்களா. நான் யானை இல்ல குதிரை. யானை விழுந்தா எந்திரிக்க ரொம்ப பெருமாவோ நான் குதிரை. இது எப்படி இருக்கு? நான் எந்திரிச்ச கூடவே பிறந்த மை காட்ஸ் நேம் இஸ் பாபா. சரியா போல ஓஹோ அண்ணா ஆடிட்டாரு. கோச்சேரி அது வந்து சரியா போல. அது அனிமேஷன் பிக்சர் ஆயிடுச்சு. ஜிங்கா சரியா போல உடனே அவ்வளோதா ரஜினி முடிஞ்சு போச்சு. இது 40 வருஷமா சொல்லிட்டு என்னுடைய தலைவர் கோட்டை தான் எப்பயுமே. பெங்களூருல சிவாஜி நகரத்துல பஸ் கண்டக்டரா இருந்தோம் சார். அவர் மலையாளத்துல சொல்லுவாரு பட் ஆக்சுவல் இன்டர்வியூல தட்டி மாற்றி சாருன்னு உள்ளிலேக்கு கறி அப்ப தான் பெட்ட இத்த அவடா இங்கே ஒரு பெண்ணு தோணிட்டு அங்கே டெய்லி இவரு காணும். அங்கே இவர் தம்மி வலிய பிரேமாய். രജനി സാറിൻ്റെ കോളനിയിൽ ഒരു നാടകം ഉണ്ട്. അപ്പോൾ രജനി സാർ ഈ കുട്ടിയോട് പറഞ്ഞു ഇന്ന് എനിക്ക് എൻ്റെ കോളനിയിൽ ഒരു നാടകമുണ്ട്. ഇവരും വന്ന് കണ്ടിരുന്നു. അങ്ങനെ കുറച്ച് ദിവസം കഴിഞ്ഞപ്പോൾ രജനി സാറിന് ഒരു ഇൻ്റർവ്യൂ കാർഡ് വന്നു ചെന്നൈ അടയാർ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ടിൽ നിന്ന്. പിറ്റേ ദിവസം പോയ സമയത്ത് ഇവർ ചോദിച്ചു ഇന്റർവ്യൂ കാർഡ് വന്നാൽ ഞാൻ അയച്ചിരുന്നു. കുരിശത്തെ ഡ്രാമ പോട്ട് പോലെ ദുര്യോധനൻ ക്യാരക്ടർ പണിയേ അപ്പൊ എല്ലാരും ഒന്നെ പാരാട്ടാങ്ങളേ. അത് ഒന്ന് അടിപ്പപ്പെട്ടു പാത്തു പാരാട്ടലടാ. ഉ സ്റ്റൈലിയും പാത്തു പാരാട്ടാങ്ക. And I want to specially mention about Kuselan. நீங்க அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரீமேக் தான் பட் அந்த ஃபுல் படத்துலேயும் நான் இதே எதுக்கு சொல்கிறேன்னா தலைவர் வந்து ஒரு ஸ்டைல் மாஸ் கமர்ஷியல் அப்படின்றத எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் தான் அதிலலாம் ஜாம்பவான். அவர் ஆக்டிங்கில் எந்த அளவுக்கு ஜாம்பவான் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். நிறைய படம் இருக்குது. நான் குசேலன்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த மொத்த படத்துலேயும் வந்து தலைவர் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. அவர் பேச சும்மா ஒரு சீன் நடிக்கிறது ஒரு பஞ்ச டைலாக் அப்படி தான் இருக்கும். அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு கொஞ்சம் சீனில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸு
ஃப்ரெண்ட்ஷிப்போட முழு அர்த்தத்தை அப்படியே ஹார்ட் இன்னரில் போய் சேர்த்துருவார். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸில் பண்ணுவார். அதெல்லாம் அப்புறம் அந்த எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த முத்துல அந்த ஒரு ஃபுல் மாஸ் தான், ஆனால் அந்த சென்ட்ரல் ஒரு இடத்துல வந்து அடி வாங்கி அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸு அழாத ஆளே இருக்க முடியாது. ஸோ ஹீஸ் குட் ஆக்டர் ஆல்வேஸ். எனக்கு அங்கே போகல பைசா இல்ல. காதல் இருந்த ரெண்டு கடுக்கதையும் வித்து என்ன மட்டாஸ்க்கு அனுப்பி வச்சா. அப்போ தான் சேர்ந்தோம். நெக்ஸ்ட் சாட்டர்டே ஏதாவது வந்து வண்டி கேறி இவ்வளோ காண வேண்டிட்டு போவாங்க. நோக்கும்போது அவளோட வீட்டில் வீடு லோக்கே இருக்கேன். அப்போ அடுத்த வீட்டில் வச்சு வச்சு போகிறது மூணு தசம் முன்பு எல்லாம் காலி பண்ணி போயிருந்தோம். இந்த காதல் லவ்ல நான் தோல்வி அடைஞ்சிட்டு பின்ன அதுக்கு சேஷம் ஈ குட்டியை இதுவரை கண்டிப்பா. அப்போ ஏன் பண்ணுவோம் சார்? சார் ஒரு நாள் சார் அவளை காணணும். என்னை பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுவா, என்ன நினைப்பா, அதெல்லாம் நினைக்கும் போது நெஞ்சுலாம் திக்கு திக்கு இருக்கும், உடம்புலாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏ சத்தியமா சொல்றேன், எவனாவது பொண்டாட்டி குழந்தை குட்டியின் சென்டிமெண்ட் கிட்டுமிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கோலே காண்ல இருக்க அவரை கொல்லாம விட மாட்டேன். வயசாச்சு Happy Diwali for வண்டி எங்க கார் எங்க அப்பாஸ் நிக்கிறது அதே அங்கேயே அந்த வண்டி நிக்க வச்சு இது எப்படி இருக்கு. Big fan from Rajni sir. Big fan of Rajni sir. Ore super sir. Rajni garu. Superstar sir. I am the only one. Super one. 7% GST vaangra Singapore. Makkalukku maruthuvatha ilavasama tharrappo 28% GST vaangra nam arasangathala ye maruthuvatha ilavasama tharamilla. Collector maavunum doctor maavunum padikkira pallikoodathala richakara maavunum mootta thookra maavunum padikkano nenikkiran pathiya. அது உனக்கு புரிஞ்சுக்காத மாதிரி தான் தெரியும். சமமான தரமான கல்வியை கொடுக்காம எப்படி தகுதியான மாணவர்கள் நீங்க எதிர்பார்ப்பீங்க? ரேஷன் கார்டுக்கு லஞ்சம், பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்க லஞ்சம், ரயில்வே டிக்கெட்டுக்கு லஞ்சம், விவசாயிக்கு கடன் கொடுக்க லஞ்சம், பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பிரசவ ஆஸ்பத்திரி சுடுகாடு வரைக்கும் லஞ்சம் 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 லஞ்சம். இதான் என் ஊரு, இதுக்கு நல்லது செய்யாம விட மாட்டேன். ஊருக்கு ஊரு படிப்பு கொடுக்கறோம், வேலை கொடுக்கறோம், கிராமத்துக்கு கிராம ரோடு போடுறோம், சோறு போடுறோம். Boss has announced his entry into politics. முதல்ல வில்லன், அப்புறம் ஹீரோ, அப்புறம் ஸ்டார், அப்புறம் ஸ்டைல் மன்னன், அப்புறம் சூப்பர் ஸ்டார், இன்று தலைவர், நாளை Happy birthday, Tarima! Happy birthday! இருக்கங்க சார், பார்த்தேன். ஒரு நாள் சார் அவள் காணும். வாவ், சூப்பர் எடிட்டு. நான் சொன்ன மாதிரி மல்டிப்புள் எமோஷன்ஸ்,
அந்த கடைசியில் அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பர். இதுமாதிரி நிறைய வீடியோ பண்ணுங்கள். அண்டு ஒன்ஸ் அகேன் தலைவா, ஹாப்பி பர்த்டே. உங்களோட இந்த அடுத்த கட்ட ஒரு பெரிய நகர்வுக்கு நான் என் வயசுலாம் ஒன்றுமே கிடையாது, இருந்தாலும் வாழ்த்துக்கள். அண்டு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஸ்வேகாஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் எ ஸ்வேக், ஸ்ப்ரெட் லவ், பீஸ்.